சகோதர சகோதரே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசு நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நம் பாரத தேசத்தோடு நம் குடியரசு திருவிழாவை இந்த நாளில் சிறப்பிக்கின்றோம். நம்முடைய நாடு குடியரசு பெற்ற அந்த விழாவை சுதந்திரமாக நாம் எதையும் சிந்திக்கவும் எதையும் செயல்படுத்தவும், இதோ மக்களால் மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியே குடியரசு ஆட்சி. அப்படிப்பட்ட குடியரசு விழாவை இந்த நாளிலே சிறப்பிக்கக்கூடிய நாம் நம்முடைய விடுதலைக்காக எத்தனையோ தியாகிகள் தம்முடைய உயிரை பணையம் வைத்து இந்த நாட்டிற்காக ரத்தம் சிந்திய எல்லா நல்ல உள்ளங்களையும் இந்த நாளிலே நினைத்து பார்த்து அவர்களோடு இணைந்து நாமும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆம் அன்புமிக்கவே, இந்த திருச்சபையோடு இணைந்து நாமும் புனித தீமத்தியு மற்றும் தீத்து இவருடைய இருவருடைய விழாவை இந்த நாளில் நாம் சிறப்பிக்கின்றோம். தீமத்தியு பற்றி இதோ அவரும் அவருடைய பாட்டியும் பவுலடிகிறார் எங்கெல்லாம் சென்று இறை வார்த்தையை போதித்தாரோ அவர்கள் சென்றார்கள். ஆகையால் புனித பவுலடிகிறாருக்கு தீமத்தியு பிடிக்கும். தீமத்திக்கும் பல பொறுப்புகளை அவர் கொடுத்தார். இதோ பவுலடிகிறார் சிறையில் இருக்கின்ற போது கூட இதோ சிறையிலிருந்து அவர் தீமத்திக்கு கடிதம் எழுதினார். அது மட்டுமல்ல, இதோ அவரும் பிரம்பால் அடித்து மறைசாட்சியாக மடிகிறார். பவுலடிகிறார் தீமத்தியுவை எபேசினருக்கு ஆயராக நியமிக்கின்றார். ஆம் அன்புமிக்கலே, இப்படியாக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் தான் தீமத்தியு. அதே போல தீத்துவையும் இந்த நாளிலே பார்த்தோம் என்றால் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் இதோ பவுலடிகிறாரை பின்பற்றினார்கள். இந்த தீத்துவைத்தான் கொரிந்து மக்களுக்கு மத்தியிலும் மற்றும் எங்கெல்லாம் அவருடைய பணி தேவைப்பட்டதோ அங்கெல்லாம் பவுலடிகிறார் தீத்துவை அனுப்பினார். தாம் செல்ல இருந்த இடங்களுக்கெல்லாம் அனுப்பினார். கிபி 64 கிரீக் தீவுக்கு பவுலடிகிறார் தீத்துவை அனுப்புகிறார். அது மட்டுமல்ல, எப்படி குருக்களை நியமிக்க வேண்டும் என்பதையும் அவருக்கு அறிவுறுத்துகின்றார். தீத்துவுக்கு மடலாக பவுலடிகிறார் எழுதுகிறார். ஆம் அன்புமிக்கவே, இவருடைய மறைத்தோது பணி அங்கு அதிகமாக தேவைப்பட்டது. இறைவனுக்காக இவரும் சாட்சியாக மடிகின்றார். இந்த இரண்டு தீமத்தியும் தீத்துவும் பவுலடிகளுடைய சீடர்களாக இருந்தாலும் பவுலடிகளாருடைய போதனையால் ஈர்க்கப்பட்டவர்கள், கவரப்பட்டவர்கள், அவரை பின்பற்றினார்கள். ஆகையால் நம்பிக்கைக்குரிய இந்த தீமத்தியையும் தீத்துவையும் இரண்டு நகரங்களுக்கு அவர் வழி அனுப்பி அங்கு நச்சேரி போதிக்க வேண்டும் என்று கூறியவர் இந்த முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள். ஆம் அன்புமிக்குள்ளே, இப்படிப்பட்ட இந்த இரண்டு மாபெரும் புனிதருடைய பெருவிழாவை திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். தீமத்தியாக இருந்தாலும் தீத்துவாக இருந்தாலும் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்தார்கள், நேரத்தை அர்ப்பணித்தார்கள், தங்களுடைய பொருட்களை அர்ப்பணித்தார்கள். ஆம், எத்தனையோ இடங்களில் ஆதி திருச்சபையிலே புனித பவுலடிகிறார் மக்களுக்கு உதவி செய்வதற்காகவும்
பொருட்கள் ஏற்றி வருவதற்காகவும் மற்றும் ஏழை எளியவர்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்பதற்காக திருத்துவை பல இடங்களுக்கு அனுப்பி பொருள் கொடுக்கவும் பொருள் சேகரிக்கவும் அவருக்கு ஒரு மாபெரும் பொறுப்பை கொடுத்தார் என்றால் அது மிகையாகாது. ஆம் அன்புமிக்கலே, இப்படியாக ஆதிகால திருச்சபையை வளர்த்தெடுப்பதில் தீமத்தையும் தீத்துவம் மிக மிக பெரிய பங்கு வகித்தவர்கள் என்றால் அது மிகையாகாது. இந்த அருமையான இனிமையான நாளிலே நற்செய்தி பகுதியிலே ஆண்டவர் கூறுவதெல்லாம் இதோ தான் செல்ல இருந்த ஊர்களுக்கும் நகரங்களுக்கும் அவர் 72 பேரை 2-2 பேராக பிரித்து தன்னுடைய நற்செய்தியை போதிக்கவும் மக்களுக்கு விடுதலை கொடுக்கவும் இதோ சமாதானம் கொடுக்கவும் அவர் அனுப்பி வைக்கின்றார். நீங்கள் யார் யாரை ஆஸ்வதிக்கிறீர்களோ அவர்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். ஆம் அன்புமிக்கலே, இப்படிப்பட்ட இந்த அருமையான இனிமையான நாளிலே நம்முடைய தேசமும் குடியரசு திருவிழாவை கொண்டாடுகிறது. அன்று நற்செய்திக்காக உயிர்த்த இந்த தீமத்தையும் தீத்துவையும் பவுலடிகாரையும் நாம் பாராட்டக்கூடிய நிலையிலே நம்முடைய நாடு சுதந்திரம் பெறுவதற்காக எத்தனையோ நல்ல உள்ளங்கள் பாடுபட்டிருக்கின்றார்கள். ஆனால் அவருடைய பெயர் மறைக்கப்பட்டிருக்கின்றது. இதோ நம்முடைய தமிழ்நாட்டிலும் கூட எத்தனையோ வீரர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டு தன்னுடைய உயிரையும் மாய்த்து கொண்டார்கள். சிறப்பான விதத்திலே நம் பகுதியிலே பாஞ்சாலங்குறிச்சி மன்னன் இதோ வீரபாண்டிய கட்டப்பொம்மன் அவரெல்லாம் நேரடியாக ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டு நம் நாட்டை நம் அன்னை நம் பெண்ணை நம் சொத்தை நம் இரத்தத்தை நம் இயற்கையை காக்க வேண்டும் என்று பாடுபட்டவர். ஆம் அன்பவிக்கிறே, இன்று எத்தனையோ நபர்கள் அவர்கள் கவிஞர்களாக இருக்கலாம், போரிடக்கூடிய வீர வாழ் கொண்டு போரிடக்கூடிய வீரர்களாக இருக்கலாம், தளபதிகளாக இருக்கலாம். எப்படி இருப்பினும் நம்முடைய கிராமப்புறங்களில் கூட எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்கள் வாழ்ந்த மண், ஆனால் அவர்களாம் இன்று அடையாளம் காணாமல் போய்விட்டார்கள். சுதந்திரத்திற்காக பாடுபட்ட நபர்களை விட்டுவிட்டு நாட்டுக்காக தியாகம் செய்தவர்கள் மற்றும் இந்த நாட்டு தலைவர்கள் மக்களால் மக்களுக்காக மக்களால் தேர்வு செய்யப்படுவதே குடியரசு. ஆம் அன்புமிக்கவே, இன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுடைய ஆட்சியுடைய விளைவு என்ன ஆயிற்று? ஆம், நாமும் திருந்துவதில்லை, பெரிய ஏதோ ஆட்சி புரியவர்களும் திருந்துவதில்லை. ஏனென்றால் பணம் கொடுப்பவர்களும் பணம் பெறுபவர்களுமே, அவர்கள் பணம் கொடுக்கிறார்கள், நாம் பணம் பெறுகின்றோம். நடந்து முடிந்த தேர்தலிலே நாம் பார்ப்போம், மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சியாக இருக்கட்டும், இதிலே எவ்வளவு பணம் இதுவும் நாம் பெறப்போகின்றோம், எவ்வளவு பணம் விரயமாக போகின்றது. ஆம் அன்புமிக்கலே, இதோ பணம் கொடுத்து நாம் ஓட்டளித்தோம் என்றால் அந்த ஓட்டிற்கு என்ன மதிப்பு உண்டு? மதிப்பே இல்லை. இது எத்தனையோ முறை எத்தனையோ நபர்கள் பேசியிருக்கிறார்கள், நம் அத்தனை பேரும் அறிவோம் பணத்திற்காக ஓட்டை விற்கக்கூடாது என்று தெரியும். ஆனால் தெரிந்தே மீண்டும் மீண்டுமாய் அந்த காரியத்தை செய்கிறோம். ஏனென்றால் எப்படி இருப்பினும் பதவிக்கு வந்த பிறகு அவர்களுடைய முகம் மாறிவிடும், அவருடைய செயல்பாடுகள் மாறிவிடும். ஆகையால் நமக்கென்ன பணத்தை பெற்றுக்கொண்டே வாக்களிப்போம், இது நம்முடைய பணம் மக்களுடைய பணம் என்று இவ்வாறாக தத்துவம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நமக்கென்று ஒரு கொள்கை பிடிப்பு இல்லை. இது நமக்கென்று ஒரு கொள்கை பிடிப்பு இருந்தால் மட்டுமே என்னுடைய குடும்பமோ என்னுடைய சார்ந்தவர்களோ நான் வேலை செய்கின்ற இடத்திலோ யாரும் பணம் பெற மாட்டோம், பணம் பெறாமல் நாங்கள் வாக்களிப்போம் ஓட்டளிப்போம் என்ற அப்படிப்பட்ட உறுதிப்பாட்டோடு நாம் வாழ வேண்டும். இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும், இந்த சூழ்நிலைகள் மாற வேண்டும், நம்முடைய அறிதல் புரிதல் அதிகமாக வேண்டும், இதோ இந்த நாட்டுப்பற்று இன்னும் அதிகமாக வேண்டும், அரசியல் சாசனத்தை காக்கக்கூடிய மக்களாக வாழ வேண்டும், இந்த அரசியல் சாசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக வாழ வேண்டும், இந்த அரசியல் சாசனத்தை நாம் அத்தனை பேரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் அந்த ஆர்வம் கொள்ள வேண்டும், அரசியல் சாசனத்தை அந்த அளிக்கக்கூடிய நபர்களை அடையாளம் கண்டு அவர்களை இந்த உலகத்திற்கு அவருடைய முகத்திரையை கிழித்தெறிய வேண்டும் என்று பலதரப்பட்ட பொறுப்புள்ளவர்களாக இதோ ஆண்டவர் அன்றைக்கு 2-2 பேராக அனுப்பினார் அந்த இறையாட்சி மலர்வதற்காக. அந்த இறையாட்சியை நாம் பங்கு பெற வேண்டும் என்றால் நாமும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய, அதாவது நாமும் அரசியலிலே முழுமையாக பங்கேற்க வேண்டும், இதுவும் அந்த விழிப்புணர்வு பெற வேண்டும் என்ற அப்படிப்பட்ட
நபர்களாக வாழ இணைந்து ஜெபிப்போமா. பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏதோ அந்த சாசனத்தையும் நாங்கள் முழுமையாக பின்பற்றுவோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் பயணிக்கக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுக்கும்படியாக, எங்களுடைய நாடு முன்னேறுவதற்காக சுதந்திர போராட்ட தியாகிகள் எத்தனையோ நபர்கள் இதோ உயிர் நீத்திருக்கிறார்கள், அவர்களை நினைத்து பார்க்கிறோம். அவர்களுடைய ஆன்மை இலைப்பாற்றிக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதோ இந்த நாளிலே நாங்கள் ஜெபிப்பதெல்லாம் போராட்டம், போராட்டம் இல்லாத வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யம் இல்லாத வாழ்க்கை. மனித வாழ்வும் இப்படித்தான், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நிலையிலும் அவன் போராட வேண்டும். அறிவுக்காக, தண்ணீருக்காக, பணத்திற்காக, இதோ நல்ல உடல்நலத்திற்காக பலதரப்பட்ட சூழ்நிலையை போராடி வெற்றி பெறக்கூடிய நபர்களாகத்தான் இந்த சூழ்நிலை இருக்கின்றது. அப்பா, இவையெல்லாம் இதோ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இதோடைய வல்லமையால் நிரப்பும்படியாக, நல்ல ஆட்சியாளர்களை நாங்கள் தேர்வு செய்யக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுக்கும்படியாகவும், மற்றும் நல்ல ஆட்சியாளர்களை நாங்கள் அடையாளம் கண்டு அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மக்களாக, நாங்கள் ஒருபோதும் எங்களுடைய இதோ ஓட்டளிக்கக்கூடிய உரிமையை பணத்திற்காக விற்காத நல்ல உள்ள கொண்டவர்களாக என்று வாழ கிருபை தரும்படி, இதோ தீர்த்துவை பொழு திமுத்திய போல நாங்கள் மறைசாட்சிகளாக என்று வாழ எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen.